என்ன போயிட பொறுத்தவரையும் சிவவிஷ்ணுங்கிற பேதம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அமிர்த கரசம் கொண்டவரே மகான். நீராடி வந்து பார்க்கிறான் அமிர்த கரசம் காணாம போயிடும். காண விநாயகர்தான வணங்கலா அப்படிங்கிறதுனால அமிர்த கேட்டாலும் அப்புறம் விநாயகரை பிரார்த்தனை பண்ணி அந்த அமிர்தத்தை வாங்கி வச்சு விநியோகமரதா கரண்டி பட்டவனே அமிர்தமே விரைஞ்சி லிங்கமா அமிர்தனுடைய சுவாமியில நாமதேயம் அமிர்தம் பிளஸ் கடம் அமிர்த கணேஸ்வரர் சுவாமி சுயமமூர்த்தி தானாக தோன்றியவர் மகாவிஷ்ணுவா சாதிக்க முடியும். சக்தி இல்லாமல் சிவனை தனியாக வழிபடக்கூடாது சாஸ்திரம். சக்தியிலே மகாவிஷ்ணன் பிரார்த்தனை பண்ணார், நகை ஆபரணங்கள்லாம் கேட்டுக்கிட்டு பூஜை பண்ணார். மகாவிஷ்ணன் நகையில் தோன்றினால் அன்னை எதிரார் நாட்சேத்திரங்களே அம்பால் சொன்னா சுவாமியுடைய உட்பிரகாரத்திலே இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சுவாமியுடைய வெளிப்பிரகாரத்தின் காரணம் கொண்டிருக்க காரணம் இதோட சுவாமி அம்பாள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தோம் ஆலயம் சுவாமி மேற்பாசன் பார்த்து இப்படி இந்த ஆலயம் ஏற்பட காரணமான இந்த லட்சுமி நாராயணருக்காவார்கள் அந்த ரிஷிகளுக்கான ரிஷகோ நவகிரக மண்டலம் திருக்குறோம் சூரியனை சிகப்பு கலர் வசனம் கௌதம தானியம் அதே போல